ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி இந்த உபதேசங்களை கொடுத்தார். அதை எனக்குள் அவர் கூர்ந்து கவனித்து பதிவானு அது வளர்த்துக்கொள்ள முயற்சி எடுக்கும்போது எனக்கு அந்த அருள் கிடைத்தது. இதே போல உங்களை சந்தர்ப்பத்தால் பதிவு செய்து உங்க நினைவு கூட்டினால் நிச்சயம் அது பெரிய திட்டவனை நினைவு கொண்டவன் நினைச்சது இருக்கிட்ட அவனை பார்க்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அவனும் கேடுறான் நாமன் கேட்டான். இந்த பகைமை உணர்ச்சி தான் உணர்ச்சி. ஆக இதே போன்ற உணர்வுகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இன்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரும் உங்கள் உணர்வின் குணங்களுக்கெல்லாம் ஞானிகள் பெற்ற நிலையும் உணர்வு கலந்து சொல்லாக வருதல்ல, நாம் கலந்து உணர்வின் உணர்ச்சிகளையும் சொல்லாக கவர்கின்றது உங்க செவியும், அது கவர்கின்றது உங்க ஆன்மாவாக மாற்றுகின்றது. விசுவாசித்து உயிரை படுகின்றது, உயிர் உணர்வு கண்களை கவர்ந்து அந்த உணர்ச்சிகளும் உடல்ல சேர்க்கின்றது. ஆக கருவினை பரிவாக்கின்றது, காந்தப்புலம் என்று கவர்கின்றது, அது உணர்ச்சியும் உடல்ல இரத்தங்களையும் பரப்புகின்றது. உணர்வின் தன்மை மீண்டும் அகும்போது இத்தகைய உணர்வை பெறும் அணுவின் தன்மை கருவாகின்றது. மீண்டும் இதை வளர்த்து கொண்டால் பிரம்மமாகின்றது. ஆக கருவாகி உருவாக்கப்படும் அதன் இனத்தை உங்கள் இரத்தங்களில் பறக்கினால் அதன் உணர்வின் தன்மை நீங்கள் பெருக்கிக் கொள்ள உதவும். டாக்டர்களும் விஞ்ஞானிகளும் இதே போல என்னென்ன செய்கின்ற 1500 ஆண்டு வாழலாம் என்ற கண்டுபிடித்த உணர்வின் தன்மை கொண்டு ஒவ்வொரு மருந்தையும் உடலை செலுத்தி இரத்தங்களை கொண்டு அதன் உணர்வை மாற்றியெடுத்து 1000 வருடம் 1500 ஆண்டு வரையிலும் மனிதன் வாழ வைக்கிறான். 1500 ஆண்டு வாழ்ந்தான் இவன் மனிதனுடைய நிலைகள் என்ன ஆகும்? எல்லாமே இந்த ஊரை பிடிக்காம போடும். இப்பவே நம்ம 30 கோடி மக்கள் இருந்தது, இன்னைக்கு 130 கோடியா வந்துருச்சு. இப்ப நாம இந்த 50 வருஷத்துக்கு இதே மாதிரி கணக்கில் கூட கூட சோத்துக்கு எங்க போறது? அப்புறம் மனிதன் வளர மனிதனை அழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யாவிலே அவ்வளவு முன்னேற்றம் அடைந்தால் தனக்கு போகும்போது பசியை எடுத்திருந்தேன், அவன் கண்ணை கையில பணம் இல்லை, மனிதனை அழிச்சு அந்த மாம்சத்தை சாப்பிட ஆரம்பி விஞ்ஞான உலக பெற்றவன் நீ குறைகள் இதே போல. ஆக அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் அந்த புரசியம் காட்டிய அகசியம் புகசியம் புலசியமான அந்த வம்சத்தில் வந்த அகசியம் அதில் அருளை நாம் பெறுவோம், இருளை அகற்றுவோம், கல்கி என்ற முழுமை அடைவோம், பிறவியில்லா நிலை அடைவோம் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் சிறிது நேரம் தியானிக்கிறோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமான அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவை பூர்வம் மத்தியில் வைத்து உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி ஏங்கி பெற வேண்டும் என்று ஏங்கி தான் வசிஷ்டர். அதன் உணர்வை உங்கள் உடலை சேர்க்கும் போது பிரம்மமாகி அதன் சக்தியாக அருந்தறி அப்ப துருவ நட்சத்திரம் எதை எடுத்ததோ அதன் உணர்வும் வழிப்படி இணைந்து தீமைகளை நீக்கும் சக்தியாக நமக்கு வளர்ப்பதே. நாம் வசித்த பிரம்மகுரு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்று இயங்கினால் அதை கவர்ந்து கொள்ளுகின்றோம். வசித்த நம் உடலே பிரம்மமாகி அணுவாகும் போது அந்த துருவ நட்சத்திரம் எப்படியோ அதே போல இணைந்து அந்த சக்தி நம் உடலே விளையத்திடும். மகிழ்ச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவினை புறம் மத்தியில் வைத்து உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி ஏங்கி தியானி. கண்ணை மூடுங்க. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும் என்று நினைவி உங்கள் உடலுக்குள் செலுத்தி தியானி. இப்ப அந்த இன்னும் உபதிஷித்த உணர்வால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் சுவாசித்து உங்க இரத்த நாணங்களை கலப்பதை பிரசாதாரமா ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு விதமான அந்த உணர்ச்சிகள் உங்க உடல்ல
சேர்வதை காணணும். ஒரு மின்சாரம் பாய்வது போன்று உங்க உடலில் சிலருக்கு தோற்று சிலது ஐசி போன்று விறுவிறு என்று நிலைகளும் ஏற்படும். அருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் பலந்து எங்கள் இரத்த நாணங்களிலே கலந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கு அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். இப்ப பூர்வ மத்தியிலையும் அந்த துருவ நட்சத்திர தந்து பேரல் ஒளி உங்கள் பூர்வ மத்தியில் அதை ஈர்க்கும் போது இந்த உணர்வு மோதியும் போது அங்கு ஒளி அலைகள் உங்களுக்குள் வருவதும் உங்கள் உடலுக்குள் இந்த உயிரின் வழி உங்கள் உடலுக்குள் செல்வதை நீங்கள் உணரலாம். அருள்சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் படர்ந்து அவரது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்கள் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் தாய் தந்தைக்கு பெற வேண்டும் என்று இயங்கி தியானம். பிறத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிசி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உங்கள் மூதாதிகளான குலதெய்வங்கள் உயிரான்மாக்கள் உயிரான்மாக்களை சப்தரிசி மண்டல ஒளியாளுடன் கலந்து உடல் பெற்று நஞ்சிகள் கரைய வேண்டும் என்று இயங்கி தியானம். அத்தனை பேரும் நினைவு கொண்டார் உங்கள் உடல் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற உங்கள் மூதாதிகளின் உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர் உடல்ல பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் கரைந்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்ந்து பிறவியில்லா நிலை என்னும் அந்த பேரருள் பெற்று பேரொளி என்ன ஒளியின் உடலாக்குங்கள். உடலவிக்கு பிரிந்து சென்ற எங்கள் மூதாதிகளான குலதெய்வங்களின் உயிரான்மாக்கள் சப்தரிசி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து பெருவேடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அலையுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியெல்லாம் நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அதாவது இப்ப நாமோ இந்த கால நேரத்தில் எல்லா வீடுகளையும் இதே மாதிரி நாளில் இருந்து ஆறுக்குள்ளுக்கு உங்களுக்கு எப்ப சமயம் கிடைக்குதோ இப்பெல்லாம் இதே மாதிரி தியானம் செய்துட்டு உங்க குடும்பத்தில் எந்த வகையில் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்யும். ஏனென்றால் சிலர் ஆசையினால் அவர்கள் உயிரிட்டாலும் பேயின் உணர்வுகளை தங்க வருகின்றன. இந்த பேயாசை கொள்ளும் போது குழந்தை மேலேயோ சொந்தத்தை மேலேயோ மற்ற நண்பர் மேலே பற்றுக்கொண்டால் அந்த உடலை பேயாக ஆட்டி அதன் ஆசையை அங்கு நிறைவேற்றி இந்த உடலை வீழ்த்தி விட்டு பின் அது வேறொரு உடலை பிறக்கி
இதை போன்ற நிலைகள் இல்லாதபடி இந்த கால துருவ தியானத்தில் அந்தந்த குடும்பங்களில் உள்ள உடலை விட்டு பிறந்து சென்றவர்களை இதே போல நாம் எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலம் அடைய செய்தால், அவர் ஏற்கனவே அனைத்து நிலைகள் சப்தரிஷி மண்டலம் அடைந்தது. நாம் எண்ணும்போது சப்தரிஷிகளோட ரிஷிகளாகிவிடும். நாம் இது எண்ணும்போது அதன் உணர்வை நமக்குள் எடுத்து, நாம் பிதர்களுக்கு சாப்பாடுன்னு சொல்றோமே, அங்க மூதாதி உணர்வு நமக்குள்ள இருப்பான சங்கடம் சலிப்பு வெறுப்பான நிலை இருக்கும். ஆனால் அந்த துற நட்சத்திரமான அந்த உணர்வினை நம் உடலில் சேர்த்து, ஆனால் இந்த தீமை நீக்கும் உணர்வு உணவாக கிடைத்து நமக்கும் நல்ல அணுக்களாக வளர்க்க முடியும். அம்மாவை சென்னைக்கு சாப்பாடு கொடுத்து மூதாதைகளை கூப்பிடுறதும், அம்மா சென்னைக்கு இறந்தவர்கள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதும் நினைவு நாள் கொண்டாடுறதெல்லாம், இது வருடத்தில் ஒரு நினைவு நாள் கொண்டாடலாம். அந்த ஆன்மாவை மீண்டும் பிறவிக்கு இழுப்பது தான். நாம் இதை போல நாம் எண்ணி விண்ணுக்கு செலுத்தி விட்டு அதே உணர்வுகள் நம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரலும், இந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலும் எங்கள் குடும்பத்தில் பலந்து, எங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த தீயவினைகள் சாபவினைகள் பூர்வஜன்மவினைகள் நீங்க வேண்டும் என்று இந்த உணர்வை பரப்பினால் நம் உடலில் எத்தகைய தீமை இருந்தாலும் அது மாறிவிடுகின்றது. துரு நட்சத்திரத்தின் உணர்வு நம் உடல் உள்ள நம்ம மூதாதிகளோ மற்ற சம்பந்தப்பட்ட உணர்வுகள் ஒரு மழிந்திருந்தாலும், அந்த உணர்வு நமக்கு தீய வினை இருந்தாலும், அந்த அணுணர்வை நமக்குள் சேர்த்து தீமையில் வளராது தடுத்துக் கொள்ள உதவும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இப்படி காலை துருவ தியானத்தை எடுத்து கர்ப்பமுற்றிருந்தால் அந்த கருவில இருக்க குழந்தைக்கு அரசன் பெற்ற அருளும், அவன் துருவனான நிலையும், துருவ நட்சத்திரமான அந்த பேரருளும் பேரொழியும் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்கும். அரசன் பார்வையில் எப்படி சர்வ தோஷங்களையும் பிணிகளையும் நீக்கலாமோ, ஆக இதே போல இந்த கருவில் வளரும் குழந்தை சர்வ பிணைகளும் சர்வ தோஷங்களையும் நீக்கணும் சக்தி பெற வேண்டும். அவன் வளர்ந்த பின் அவன் பார்வையில் சர்வத்தையும் ஞானத்தால் அறிந்து கொள்ளும் சக்தியும், ஆக இருளை அகற்றும் அருசக்தியும், அவன் பார்வையில் உலகமே உலகை காத்திடும் அருஞ்ஞானியாக வளர வேண்டும் என்று நீங்கள் எண்ணுங்கள். இதே போல துருவ தியானத்திலிருந்து அந்த குழந்தைகளை இப்படி பெற வேண்டும் என்றும், அதே போல குல்கண்ட இந்த நிலை வாங்கி குங்குமப்பூவை போட்டு அந்த தாய்க்கு இதே போல பிரார்த்தனை பெண்ணு பெண் அந்த கர்ப்பம் உள்ள தாய்க்கு இதை நினைச்சு கொடுங்க. இந்த 10 மாதமும் நீங்கள் இந்த 10 மாதத்திலையும் உங்களுடைய கடமைகள் மற்ற சங்கடங்கள் வராதபடி ஒரு தெய்வ குடும்பம் மாறி இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த முறைப்படுத்துங்க, அதை ஞானியாக்குங்க. ஆக அது வளர உங்க குடும்பத்தில் சாப அலைகளோ தீ அலைகளோ பாவலைகளோ இருந்தாலும் நீங்கி உங்க குடும்பத்தில் அந்த குழந்தைகளால் பெருங்க வாழ்க்கை பெறும் தன்மை, உலகை காத்திரும் அருஞ்ஞானிகளை நீங்கள் உருவாக்க முடியும். ஆனால் இது ஒரு தலையாத கடமையாச்சு. இப்ப நாம் ஒருவத்தொரு ஒருவர் பேசிக்கொள்றோம், வெறுப்பு வேதனை என்று கேட்டு அறிகிறோம். ஒரு நோயாளி பார்த்தா நமக்குள் வந்திருந்து உணர்வு அடைந்திருக்கும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்வதற்கு நாம் மூச்சு அவர் சொல்லை கேட்டால் நமக்குள் பதிவாயிடும். இதே போல நாம் இன்னொரு வேலும் தியானம் எடுத்து எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கும், தியானத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒரு சொல்லாக சொல்லும்போது செவி வழி கண்டு உயிர் கட்டி கண் வழி கவர்ந்து நாம் உங்கள் உடலை சுவாசிக்க செய்து பல பகமைகளை நீக்கிடும் உணர்வுகளை செயல்படுத்த ராமேஸ்வரம் என்று நம்ம எல்லோருக்கும் நலமாக வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமக்குள் இருக்கும் பலவிதமான பலருடைய உணர்வுகள் இருப்பினும் அதை சீராக அமைத்திடும் அந்த சக்தி பெறும். அதனால்தான் இப்ப நம்ம கூட்டு தியானங்களை இப்ப இதை போன்று நீங்க செயல்படுத்தி பழகும். மகிஷ்மா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும், துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பாவ வினைகளால் விளைந்த பூர்வஜன்ம வினைகளால் விளைந்த கேன்சர் டிபி சர்க்கரை சத்து இரத்த கொதிப்பு
ஆஸ்மா, இருதய நோய், மூல நோய், சர்வாங்கி நோய், வாத நோய் போன்ற சர்வ நோய்களும் சர்வ தோஷங்களும் சர்வ பிணிகளையும் நீக்கிடும் அருசக்தி பெற்று சர்வ தோஷங்களும் சர்வ பிணிகளும் சர்வ நோய்களும் நீங்கி உடல்நலம் பெற்று மனபலம் பெற்று மனவளம் பெற்று அருஞானம் பெற்று இல்லற வாழ்க்கையின் இருளை அகற்றி தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் உணர்வுடன் வாழ்ந்து தொழிற்வளம் பெருகி விவசாயம் பெருகி அருஞானம் பெருகி அருள்வழி வாழ்ந்து செல்வ செழிப்புடன் அருஞானத்துடன் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. மகரிஷி மகரிஷிகளின் அருசக்தியும் துருவ மகரிஷிகளின் அருசக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் தியானமிருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது குடும்பங்களில் அரியாதி சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பாப வினைகளால் விளைந்த பூர்வஜன்ம வினைகளால் விளைந்த சர்வ மனநோய் நீங்கி மனபலம் பெற்று உடல்நோய் நீங்கி உடல்நலம் பெற்று அருள்வழி வாழ்ந்து அவர்களது குடும்பங்களில் மகிழ்ச்சிகளின் அருவட்டத்தில் வாழ்ந்து அவர்களது குடும்பங்களில் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அருந்ததி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரியை போன்று கணவனும் மனைவியும் இருவுயிரும் ஒன்றி வாழ்ந்து இருவுணர்வும் ஒன்றி வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி பேரர்வு பெற்று அவர்களது பார்வையில் அவர்களது குடும்பங்களில் வளர்ந்து வரும் குழந்தைகள் கல்வியில் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரர். மகிஷமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் தபோவனம் முழுதும் பழந்து நாங்கள் தியானம் இருக்கும் இந்த தியான மண்டபம் முழுதும் பழந்து இந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானிக்கும் அனைவரும் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் அவன் துருவனான துருவனான அந்த துருவ சக்தியும் துருவன் துருவ நட்சத்திரமான அந்த பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற்று எங்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பாப வினைகள் பூர்வஜன்ம வினைகள் அனைத்தும் அகன்று அருள் மகிழ்ச்சிகளின் அருசக்தியால் எங்கள் வாழ்க்கையில் இருளை அகற்றி நஞ்சினவென்று பேரருள் பெற்று இப்பிறவியில் பிறவியில்லா நிலை என்னும் அருசக்தி பெற்று இப்பிறவியில் பிறவியில்லா நிலை என்னும் அருள் வாழ்க்கை வாழ்ந்திட
அருள்வாய் ஈஸ்வரா. அகசிமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இப்புவி முழுதும் படர்ந்து இப்புவியில் கலந்துள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் அகன்று இப்புவியில் வாழும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் வாழ்ந்து மதபேதமின்றி இனபேதமின்றி மொழிபேதமின்றி மனபேதமின்றி அருள் வாழ்க்கை வாழ்ந்து சகோதர உணர்வுடன் உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் மேகங்களில் படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து ஊரும் உலகமும் உலக மக்களும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். ஓம் ஈஸ்வரா குரு தேவா.